ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரூபிக்ஸ் கியூப் எப்படி சால்வ் பண்ண போகுதுன்ட்டு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க நம்ம கியூப் சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஷஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஷஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் லேயர் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த எட்ஜஸ் சால்வ் பண்ணோம். இப்போ நீங்கள் ஒயிட் சைடு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஆப்போசிட் வந்து எல்லோ தான் இருக்குது. ஸோ எல்லா பக்கம் திருப்பிக்கணும். இந்த ஒயிட் எட்ஜஸ்லாம் வந்து இந்த நாலு இடத்துல வரணும். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது இங்கே வந்தாச்சு. ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ளஸ் சால்வ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இதை ஒயிட் கிட்ட போய் சேர்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதையும் இதையும் மேட்ச் பண்ணோம். ஸோ க்ரீன் பீஸ் எங்கே இருக்குன்னு தெரியலாம். க்ரீன் இங்கே தான் இருக்குது. அப்படியே நம்ம டூ மூவ்ஸ் பண்ணோம் கீழே. இப்போ இங்கே மேட்ச் ஆயிடுச்சா? அதே மாதிரி தான் அடுத்ததுக்கும் பண்ணோம். இப்போ இங்கே ப்ளூ இருக்குது. ப்ளூ ஃபேஸ்க்கு வந்துடுச்சு. ஒன் டூ, இங்கே சால்வ் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் மீதி ரெண்டு இதுக்கும் பண்ணோம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட ப்ளஸ் சால்வ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் சேர்க்கலாம். ஆல்ரெடி இங்கே ஒரு கார்னர் சால்வ் ஆயிருக்கு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மூணு கலருமே மேட்ச் ஆகணும். அதாவது இந்த ஒயிட், க்ரீன் அண்ட் ரெட், இந்த மூணு கலருமே மேட்ச் ஆகிற மாதிரி கார்னர் தான் நம்ம தேடணும். ஆல்ரெடி ஒன் சால்வ் ஆயிருக்கு. அடுத்த கார்னர் பார்க்கலாம். இப்போ ஆரஞ்ச், ப்ளூ, ஒயிட் குரிய கார்னர் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். அது இங்கே தான் இருக்கு. இப்போ நம்ம அதை இங்கே வந்து சேர்க்க போகிறோம். இது இப்போ இங்கே கொண்டு வரணும்னா ஓகே. நம்மளுக்கு இப்போ இந்த கார்னர் சால்வ் ஆயிடுச்சு. அடுத்து க்ரீன், ஆரஞ்ச், ஒயிட் குரிய கார்னர் பார்க்கலாம். அது இங்கே தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்புறம் இது போய் இங்கே வரணும். ஸோ இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இதுவும் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம சால்வ் ஆனே வந்து இந்த டீ ஃபார்மேஷன் ஃபார்ம் ஆயிருக்கு. இந்த மாதிரி டீ ஃபார்ம் ஆகணும். டீயும் ஃபார்ம் ஆகணும். அப்புறம் அந்த ஒயிட் லேயர் ஃபுல்லாக சால்வ் ஆகணும். இப்போ நம்ம ஃபஸ்ட் லேயர் முடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம செகண்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம இந்த பேஸ் சால்வ் பண்ணியாச்சு. இந்த டீயும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை இந்த ஒயிட் கீழே வர மாதிரி அப்சைட் டவுனாக திருப்பி வச்சுக்கலாம். இப்போ ஒயிட் தான் பேஸ், நம்மளுக்கு கீழே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். எல்லோ மேலே ஃபேஸ் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இந்த டீ அப்சைட் டவுன் வச்சுட்டு இந்த எட்ஜ் தேடணும். இதுக்குரிய இந்த கார்னர், இந்த எட்ஜஸ் சால்வ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த எட்ஜ் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ க்ரீன் அண்ட் ரெட் தான் இருக்குது. அதுக்குரிய எட்ஜ் இங்கே இருக்குது. ஸோ அதை ரெட்டு பக்கம் எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ வந்து ரைட் சைட் சால்வ் பண்ணணும். இப்போ அதுக்கான ஃபார்முலா வந்து யூஸ் பண்ண போகிறோம் நம்ம. இதோ இந்த ஃபார்முலா தான். ஃபர்ஸ்ட் உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கிட்டு பண்ணுங்கள். யூ ஆர் ப்ரைம். அதுக்கப்புறம் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இந்த மாதிரி திருப்பிக்கணும். இந்த ஒயிட் லெஃப்ட் சைட் பார்க்கணும். உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். எல் ப்ரைம், U prime, L, U. ஸோ இப்போ நமக்கு இந்த எட்ஜஸ் சால்வ் ஆயிடுச்சு. இந்த எட்ஜ் சால்வ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம அடுத்து
red and blue குறியை சால்வ் பண்ணலாம். பாது குறியை தேடலாம். பாது குறியது இங்க இருக்கு. பாது குறியது இங்க இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் திருப்பி லெஃப்ட் சைடில் திருப்பி வச்சுட்டு எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ. ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த இங்கேருந்த பீஸ் வந்து இப்போ மேலே வந்துருச்சு. ஸோ அதை நம்ம ரெண்டு கிட்ட எடுத்துகிட்டு போகலாம். வந்துருச்சா? இப்போ நம்ம இது லெஃப்ட் சைடில் இருக்குது, அதுக்குரிய ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். அதுக்குரிய ஃபார்முலா ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த சைடை வந்து இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்டில் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா யூ பிரைம் எல் பிரைம் யூ பிரைம் எல் அண்ட் யூ. ஓகே, இந்த கியூபை இப்போ நம்ம ரைட் சைட் திரும்பி விட்டு இந்த ஒயிட் ரைட் சைட் ஃபேஸ் பண்ணிடணும். இப்போ அடுத்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். உங்கள் ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இந்த எஜ்ஜும் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம ரெட் சைடு இந்த சால்வ் பண்ணிட்டோம் பாதி. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு எஜ் இந்த மாதிரி சால்வ் ஆயிருக்கு. ஸோ நான் திருப்பி பண்ணி காட்டுறேன், அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம லெஃப்ட் சைட் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். அதே லெஃப்ட் சைட் ஃபார்முலா தான். லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க, பண்ணு யூ பிரைம் எல் பிரைம் யூ பிரைம் எல் யூ. ரைட் சைடு திருப்பிக்கோங்க, ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம். சால்வ் ஆயிடுச்சா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு சால்வ் பண்ணோம், அது வந்து ட்விஸ்டாக இருக்குது, ஆப்போ இன்டர்சேஞ்சாக இருக்குது. ஸோ இப்போ நான் அதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ணோம். ஆர் யூ ஆர் பிரைம் யு பிரைம் லெஃப்ட் சைட் திருப்பிக்கோங்க, எல் பிரைம் யு பிரைம் எல் யூ. ஸோ அந்த பீஸ் இங்கே வந்துடுச்சு. இப்போ அது இந்த ஆரஞ்சுக்கு நேரத்தில் வந்துட்டு இந்த ரைட் சைட் ஃபார்முலா, அதாவது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணோம்ல இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூஆர் யூஆர் பிரைம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம அதான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் எடுத்துகிட்டு யூஆர் பிரைம் யூ பிரைம் அண்ட் தென் திருப்பி லெஃப்ட் சைட் திருப்பிட்டு உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துகிட்டு எல் பிரைம் யூ பிரைம் எல் அண்ட் தென் யூ. ஸோ இப்போ நம்ம இந்த செகண்ட் லேயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, நம்ம வந்து செகண்ட் லேயர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தேர்ட் லேயர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேர்ட் லேயரில் வந்து நம்ம இந்த எல்லோ க்ராஸ் பண்ணோம். அதுக்கு வந்து இப்போ நம்ம வந்து எல்லோ பீசஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி ஒரு லைன் வரணும். அந்த மாதிரி வரதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எல்லோ பீஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. எஃப் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் எஃப் பிரைம் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஃப் ஆர் யூ ஆர் பிரைம் யூ பிரைம் அண்ட் தென் எஃப் பிரைம். ஸோ இப்போ ஆல்ரெடி இந்த லைன் ஃபார்ம் ஆகிறதுனால உங்களுக்கு ஆல்ரெடி ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் சால்வ் ஆயிரும். அப்படி சால்வ் ஆகலைன்னா இந்த லைன் வர வரைக்கும் பண்ணிகிட்டே இருங்க, வந்தோடனே லாஸ்ட்டு ஒரு வாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள், ப்ளஸ் சால்வ் ஆயிரும். இப்போ நம்ம இந்த எல்லோ சால்வ் க்ராஸ் சால்வ் பண்ணுறது இப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி எட்ஜஸ் சால்வ் ஆகலை, இந்த மாதிரி டாட்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரெண்டு எல்லோ பேர்டாக இருக்கிற பீஸ் பார்க்கலாம். இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. ஏதாவது ஒரு இந்த பேர் எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். எஃப் ஆர் யூ ஆர் பிரைம் அண்ட் யூ பிரைம்
and then f prime. Okay, நமக்கு வந்து ஒரு சின்ன எல் ஃபார்ம் இருக்கு. ஸோ இப்போ இந்த எல் இப்படி இருந்துச்சுன்னா கியூபை லெஃப்ட் சைட் திருப்பிக்கோங்க, இந்த மாதிரி வந்துடும் ஆப்போசிட் சைடு எல். அப்புறம் கீழே திருப்பிங்கன்னா இப்போ இங்கே ஒரு எல் இருக்கும், அந்த எல் வச்சு திருப்பி இந்த ஃபார்ம்ல யூஸ் பண்ணுங்க, எஃப் ஆர் யு ஆர் பிரைம் யு பிரைம் எஃப் பிரைம். ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த லைன் ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம க்ராஸ் பண்ணுறதுக்கு வந்து ஃபைனலாக ஒரு வாட்டி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணோம், திருப்பி யூஸ் பண்ணுங்க, எஃப் ஆர் யு ஆர் பிரைம் யு பிரைம் எஃப் பிரைம். ஓகே, இப்போ நம்ம இந்த எல்லோ ப்ளஸ் ஃபார்ம் ஆயிடுச்சு. தேர்ட் லேயரோட ஃபர்ஸ்ட் பார்ட் முடிச்சாச்சு. அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இப்போ நம்ம இந்த எட்ஜஸ்லாம் மேட்ச் பண்ணோம் அதோடது. ஓகே, இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு எஜ் மட்டும் மேட்ச் ஆகிருக்க மாதிரி மேட்ச் பண்ணிக்கோங்க, மற்ற எந்த எஜும் மேட்ச் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, இப்போ அந்த எல்லா எஜையும் சால்வ் பண்ணுறதுக்கு இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஆர் U R prime U R U U and then R prime. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், இங்கே வச்சுக்கோங்க. இந்த ஒரு சால்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த இதை ஃபேஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் பண்ணலாம் R U R prime U R U 2 and R prime. இப்போ பார்க்கலாம், இப்பயும் சால்வ் ஆகலை, திருப்பியும் அதே ஃபார்முலாவை இங்கே வச்சு யூஸ் பண்ணுங்க, ஆர் யு ஆர் பிரைம் யு ஆர் யு டூ அண்ட் ஆர் பிரைம். இப்போ பார்க்கலாம், இப்போ இந்த இதெல்லாம் மேட்ச் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் லேயரோட செகண்ட் பார்ட்டும் முடிச்சாச்சு. அடுத்து வந்து நம்ம இந்த கார்னர்ஸ்லாம் வந்து அதோட பிளேஸ்க்கு வந்து வர வைக்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி ஒன்று சால்வ் ஆயிருக்கு, அந்த மாதிரி தான் நம்ம எல்லாத்தையும் கொண்டு வர போகிறோம். ஆனால் இந்த மாதிரி இருக்காது, அது வந்து ட்விஸ்டடாக இருக்கும். இது ஆல்ரெடி நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இல்லை, நீங்கள் சப்போஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ட்விஸ்டடாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபார்முலா பண்ணிக்கலாம், அதோட பிளேஸ்க்கு வந்து நம்ம வரைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், யு ஆர் யு பிரைம் எல் பிரைம் யு ஆர் பிரைம் யு பிரைம் எல். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இந்த கார்னர் பீஸ் சால்வ் ஆன கார்னர் பீஸ் வச்சு இந்த ரைட் சைடு வச்சுக்கோங்க, நம்ம பண்ணலாம் U R U prime L prime U R prime U prime and L. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கார்னர்ஸ்லாம் வந்து அதோட பேஸுக்கு வந்துருச்சு, தோ இந்த மாதிரி ட்விஸ்டடாக இருக்கு. அப்புறம் இந்த கார்னர் வந்து சால்வ் ஆகி வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்ம தேர்ட் பார்ட் முடிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கார்னர்ஸ் வந்து அதோட பிளேஸ்க்கு வர வச்சிட்டோம். இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வந்து அந்த கார்னர்ஸ்லாம் ட்விஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம அதை சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து எல்லோ வந்து நம்மளை பார்த்துருக்கணும் அண்ட் சால்வ் ஆன அந்த ரெண்டு கார்னர்ஸ் கீழே இருக்கணும், சால்வ் ஆகாத ரெண்டு கார்னர்ஸ் மேலே இருக்கணும். இப்போ நம்ம அதுக்கு வந்து ஃபைனல் பிளேஸ் இந்த ஃபார்முலா, அதாவது யு ஆர் பிரைம் யு பிரைம் ஆர் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாம். வாங்க யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இது இப்போ நம்ம இந்த இதை சால்வ் பண்ண போகிறோம், யு ஆர் பிரைம் யு பிரைம் ஆர் யு ஆர் பிரைம் யு பிரைம் ஆர் யு ஆர் பிரைம் பிரைம் ஆர் ஆர்
இப்போ வந்து இந்த மாதிரி இந்த மூணு கலரும் மேட்ச் ஆகணும், அது வரைக்கும் பண்ணுங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா எஃப் பண்ணிவிட்டு அதே ஃபார்முலா யூஸ் பண்ணுங்க. யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர் யூ ஆர் ப்ரைம் யூ ப்ரைம் ஆர். ஓகே, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் கியூமும் சால்வ் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த கியூபை சால்வ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.